கொரோனா தொற்று காலத்தில் பெற்ற கடனுக்கு வட்டிக்கு வட்டி விதிக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கில் அரசுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது வங்கியில் கடன் பெற்றவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் கடனை திருப்பி செலுத்த மார்ச் மாதம் மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சலுகை அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த சலுகை காலத்தில் கடன் தவணையை செலுத்தாமல் ஒத்திவைப்பு சலுகை பெற்றவர்களுக்கு கூட்டு வட்டி விதிக்கப்பட்டது இந்த வட்டிக்கு வட்டி விதிப்பதை தள்ளுபடி செய்யக்கோரி பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன இந்த வழக்கில் கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை விரைவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தது ஆனால் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த மத்திய அரசு வட்டிக்கு வட்டி விதிப்பதிலிருந்து அனைத்து துறைகளுக்கும் தளர்வு வழங்கினால் மத்திய அரசுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் குறிப்பிட்ட பணச்சலுகை அல்லது நிவாரணம் அளிக்கும்படி அரசுக்கோ ரிசர்வ் வங்கிக்கோ எந்த உத்தரவும் பிறப்பிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் <laughs>